குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் ஃபார் ஃபீனால் ஃபீனால் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃபீனால் அப்படின்றத பென்சின் டயசோனியம் குளோரைடு அப்படின்ற காம்பவுண்டோட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பென்சின் டயசோனியம் குளோரைடு அப்படின்னு சொன்னீங்கன்னா சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் என் டூ சிஎல் அப்படின்ற காம்பவுண்டு இதோடு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஃபீனால் பென்சின் டயசோனியம் குளோரைடை ரியாக்ட் பண்ணி பேரஹைட்ராக்சி அசோபென்சின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும் இதோட கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஆரஞ்சு அப்படின்ற கலரில் இருக்கும் ரெட் ஆரஞ்சு ஆரஞ்சு சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெட் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அப்போ ஃபீனால் பென்சின் டைசோனியம் குளோரைடு வினைப்பட்டதுன்னா என்ன கலரை கொடுக்கும் ரெட் ஆரஞ்சு கலரை கொடுக்கும் இதை வச்சு ஃபீனால் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஃபீனால் மட்டும்தான் பென்சின் டைசோனியம் குளோரைடடை ரெட் ஆரஞ்சு கலரை ப்ரொடியூஸ் பண்ணும் இது ஒரு டெஸ்ட்டு இது வந்துட்டு ரெட் ஆரஞ்சு பேராய்டாஸ் அசோ பென்சின் அப்படின்றத என்னவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டை டைன்னு என்னது சிவப்பு சாயமாக யூஸ் பண்ணலாம் சாயம் ரெட் ஆரஞ்சுன்றனால சிவப்பு சாயமாக இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே ஃபீனாலோட நியூட்ரலைஸ்டு ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் இருக்குது செகண்ட் என்னது நியூட்ரலைஸ்டு ரைடு அது போட்டிங்கன்னா ஃபீனால் மட்டும் என்ன கலரை கொடுக்கும் ஃபீனால் மட்டும் வயலட் கலர் கலர் வயலட் கலரை கொடுக்கும்னு சொல்கிறாங்க அப்போ ஃபீனால் நியூட்ரலைஸ்டு பெரிக்குலரோட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா வயலட் கலரை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க ஃபீனால் மட்டும்தான் சோடியம் ஹைட்ராக்சைடாக ரியாக்ட் பண்ணி சோடியம் ஹைட்ராக்சைடை ரியாக்ட் பண்ணி என்ன கொடுக்கும் சோடியம் ஃபீனாக்சைடு இந்த மாதிரி டெஸ்ட்லாம் என்ன காம்பவுண்ட் கொடுக்காது சாதாரண ஆல்கஹால்ஸ் கொடுக்காது ஃபீனால் வந்துட்டு ஆரோமேட்டிக் ஆல்கஹால் அது மட்டும்தான் என்ன பண்ணும் பென்சின் டைசனிங் குளோரைடாக ரெட் ஆரஞ்சு டையை கொடுக்கும் நியூட்ரலைஸ்டு வெரி குளோரைடாக குளோரை கொடுக்கும் சோடியம் ஹைட்ராக்சைடோட சோடியம் ஃபீனாக்சைடை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்துட்டு ஃபீனாலோட டெஸ்ட்டு ஃபீனால் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய டெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூசஸ் ஆஃப் ஃபீனால் யூசஸ் ஆஃப் ஃபீனால் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபீனாலோட முக்கியமான பயன்கள் ஃபீனாலும் ஃபார்மால் டிகேட் ஃபார்மால் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹச் சிஹெச்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க ஹச் இதான் வந்துட்டு என்னது ஐபேக் நேமில் மெத்த நேல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இதோட காமன் நேமில் ஃபார்மாலிட்டிகேட் இந்த ஃபீனாலும் ஃபார்மாலிட்டிகேட் சேர்ந்தது என்னவா யூஸ் பண்ணுறாங்க பேக்லைட் பேக்லைட் அப்படின்னீங்கன்னா இந்த பேக்லைட் ப்ரிப்பரேஷனுக்கு தான் வேர்ல்டில் உள்ள ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீனால் பயன்படுது அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க இந்த பேக் லைட் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த சுவிட்ச் போர்டு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு சுவிட்ச் போர்டெலாம் வரும்ல கரண்ட்டை கடத்தாமல் பாஸ் பண்ணாமல் இருக்கும்ல அந்த பொருளுக்கு பிறகு தான் என்னது பேக்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாடு ஃபீனால் ப்ளஸ் ஃபார்மால்டிகேடு ரெசின் இஸ் கால்ட் பேக் லைட் ஃபீனாலும் ஃபார்மால்டிகேடும் சேர்ந்த மிக்சருக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க பேக்லைட் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் தயாரிக்க இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியும் நிறங்காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஆசிட் பேஸ்ட் டைட்டேஷனில் நிறங்காட்டியாக இதை யூஸ் பண்ணுவாங்க ஃபினாப்தலீன் அப்படின்றத இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுவாங்க ஆசிட் பேஸ்ட் டெட்டேஷனில் என்ன யூஸ் பண்ணுவாங்க ஃபினாப்தலின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினாப்தலீன் தெரியும் ஆசிட்டோட கலர்லெஸ்ஸாக இருக்கும் ஆசிட்டோட கலர்லெஸ்ஸாக இருக்கும் பேஸோட என்ன கலரை கொடுக்கும் பிங்க் கலரை கொடுக்கும் நீங்கள் லோயர் கிளாஸில் இது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க ஃபினாப்தலின் ஆசிட் மீடியத்தில் கலர்லெஸ் காம்பவுண்டாக இருக்கும் அதே ஃபினாப்தலீன் பேசிக் மீடியத்தில் பிங்க் கலரை ப்ரொடியூஸ் பண்ணும் லேபில் செஞ்சு பார்க்கலாம் நீங்கள் அப்போ இந்த மாதிரி இந்த ஃபினாப்தலின் அப்படின்ற இண்டிகேட்டர் தயாரிக்க என்ன காம்பவுண்ட் பயன்படுது ஃபீனால் அது மாதிரி ஆக்ஷன்ஸில் பார்க்கல நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் நான் அடுத்த நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபீனால் வந்துட்டு எக்ஸ்ப்ளோசிவ் ப்ராடக்ட் வெடிமருந்து தயாரிக்க பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் வெடிமருந்து அப்படின்னு சொன்னிங்கன்னா பெக்ரிக் ஆசிட் இருந்து பிக்ரிக் ஆசிட் ப்ரிப்ரேஷன் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் இருந்து பிக்ரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு வெடிமருந்து தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க சரிங்களா டூ ஃபோர் சிக்ஸ் ஃபீனால் இஸ் கால்டு என்னது பிக்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் தான் என்னது ஆசிட் குரூப்பே இல்லாத ஆசிட் எதுன்னு கேட்பாங்க நீட் எக்ஸாம்லாம் பிக்ரிக் ஆசிட் பிக்ரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அதில் சிஓஎச் குரூப்பே இருக்காது டூ ஃபோர் சிக்ஸ் ட்ரைனைட்ரோஃபினால் அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்து ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க ஃபீனாலாக ஃபோர்த் யூஸஸ் என்ன சொல்லியிருக்காங்க ஆன்டிசெப்டிக் இந்த புண்ணு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா செப்டிக் ஆகாம தடுக்கிறதுக்காண்டி அதில் ஏதாவது சொல்யூஷன் மாதிரி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவாங்க புரை தடுப்பான்னு சொல்லுவாங்க தமிழில் அந்த ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட்ஸாக ஃபீனாலாக பயன்படுத்துகிறாங்க அப்புறம் ஃபீனால்ஸ் வந்துட்டு கார்பாக்சிலிக் சோப் கார்பாலிக் சோப் தயாரிக்கிறதுக்கு மருந்து தயாரிக்கிறதுலாம் பயன்படுது என்ன மருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட்லேருந்து ஆஸ்பரீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ்பரீன்ன்றது காய்ச்சலுக்கு ப பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இந்த ஆஸ்பரின் எதுலேருந்து தயாரிப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஃபீனால்லேருந்து எது வழியாக ஃபீனால்லேருந்து சாலிசிலிக் ஆசிட் தயாரிப்பாங்க சாலிசிலிக் ஆசிட்லேருந்து என்ன தயாரிப்பாங்க ஆஸ்பரின் தயாரிப்பாங்க இந்த மாதிரி நிறைய யூஸஸ் இருக்குது இப்போ ஃபீனாலோட யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேக்லைட் ஃபீனால் ஃபார்மாலிகட்ரேஷனுக்கு பேர் தான் பேக்லைட் நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்ரு ஃபினாத்தலின்ற இண்டிகேட்ரு ஆசிட் பேஸ் டைட்ரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆசிட்டா பேஸான் கண்டுபிடிக்கிறதுக்கு டைட்ரேஷனில் இண்டிகேட்ரு யூஸ் பண்ணுவாங்க வெடிமருந்து தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க புரை தடுப்பானால் பயன்படுத்துகிறாங்க சோப்பு மருந்து பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட்டு ஃபார் ஃபீனாலும் யூசஸ் ஆஃப் ஃபீனாலும் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நேமிங் ரியாக்சன் ஃபீனாலோட நேமிங் ரியாக்சன்ஸ் ஃபுல்லாக நான் கொடுக்குறேன் நேமிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கோல்ஃப் ரியாக்ஷன் ரீமர் டிமர் ரியாக்ஷன் தாலியன் ரியாக்சன் ஃபைனல் ஒன் கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ரியாக்ஷன்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்